நல்ல வீடியோவாக ப்ரெசன்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முடியுமா என்னன்றது எனக்கு தெரியல. அதை நான் போய் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி எப்படி ஷார்ட்ஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நான் ட்ரை பண்ணுறேன். ஹலோ மக்களே, அகைன்ஸ்ட் வெல்கம், குட் ஆஃப்டர்நூன். அகைன்ஸ் சேலம் ஜங்ஷனில் நம்ம இருக்கோம். நம்ம இன்றைக்கி என்ன ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்ணாகுளம்லேருந்து பெங்களூர் வரைக்கும் போகிற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். டெய்லி சேலம் ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 தான் இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அரைவ் ஆகும். சரி வாங்க மக்களே, நம்மளோட ட்ரெயின் அரைவ் ஆகிறதுக்கு இந்த 15 மினிட்ஸ் தான் இருக்குது. வாங்க பார்ப்போம். இந்த தொப்பூர், தருமபுரி, ஒசூர் எல்லாமே ஒரு காட் செக்ஷன் தான் இந்த ட்ரெயின் ட்ராவல் ஆகுது. ட்ரெயினுக்கு அகெயின்ஸ்டாக கேரளா கட்டிமான் அப்படின்னு கூட இன்னொரு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா ஸ்பீடை பொறுத்து அந்த பேர். கட்டிமான் வந்து எப்பயுமே 160 மேலே கிலோமீட்டர் போகும். 160 இது போகாது, ஆனால் அந்த ஸ்பீடை வந்து சொல்லுவாங்க மோஸ்ட் கேரளா கட்டிமான்னு. சரி வாங்க மக்களே, பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 போவோம். நம்மளோட ட்ரெயின் எத்தனை மணிக்கு வருதுன்னு பார்ப்போம். அதோடைய வந்து அதோட அரைவிங் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அகெயின்ஸ்டாக நம்மளோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க. நான் இன்றைக்கி புக் பண்ணியிருக்க கோச் எதுன்னு பார்த்தீங்கன்னா, D546 சைடு சிட்டிங் சீட்டு. உங்களுக்கு நல்ல வீடியோவாக ப்ரெசன்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முடியுமா என்னன்றது எனக்கு தெரியல. அதை போய் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி எப்படி ஷார்ட்ஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரெயின் அரைவ் ஆச்சுன்னா நம்ம அந்த ட்ரெயினோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன மக்களே, போலாமா? ரெடியாக வாங்க. Let's start now. Nama Koyin Singh, Mumbai, Chhatrapati Shivaji Maharaj Terminus. Thank you.
ஃபைனலாக நம்மளோட கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷனை ரீச் பண்ணிட்டோம். சரி மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த கோச்சஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். நம்மளை இன்றைக்கி ஃபுல் ஸ்ட்ரெச் புல் பண்ணிட்டு இருந்த இன்ஜின் எதுன்னு பார்த்தீங்கன்னா WFP4 ஈரோடு இன்ஜின் தான்.
ஒரு 1 hour கிட்ட டிலே ஆயிடுச்சு. அந்த டிலேவை அவங்க கடைசி நேரத்தில் 1.5 hour டிலேவை வந்து 1 hour டிலேவாக வந்து குறைச்சிருந்தாங்க. பெரிய விஷயம்தான். போக போக ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நின்று நின்று டைம் கொஞ்சம் டிலே பண்ணதுனால இந்த டிலே வந்துச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா ஸ்பீடாக தான் போனாங்க. சேலம் ஜங்ஷன் வரும்போதே 15 minutes டிலேவாக தான் வந்துச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோவை முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீங்கள் உங்களுக்கு எனி டீட்டெயில்ஸ் தான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மக்களே, நம்ம இப்போ என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட நெக்ஸ்ட்டு விளாகும் இந்த பெங்களூர் ஸ்டேஷன்லேருந்தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அது என்ன ட்ரெயின், என்ன எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்றத வந்து நான் வர வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. And till then, bye from now, உங்கள் தாமோதரன். இது தாமோதரன் வ்ளாக்ஸ். பாய், தேங்க்யூ.